இதை சொல்றவங்க அப்படி சொல்றாங்க. உண்மையிலே என்னன்னு சொல்லி சிலவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு சொல்றது வந்து அந்த மனசுதான் சொல்லுது. சொல்றதுல மனசுதான் சொல்றது, இந்த ஆன்மா வந்து சொல்லலாம், நான் கடவுள் ஆன்மா சொல்லல. இந்த மனசு வந்து அந்த மனசே வந்து தன்னை ஆன்மாவா பாவிச்சுக்கிறாங்க, பாவிச்சுக்கிட்டு நான் கடவுள் நீட்டு சொல்றது. உண்மையில இப்படி சொல்லக்கூடிய மனசு வந்து கடவுள் கிடையாது, அது வந்து மனசுக்கு ஆதாரமா இருக்கிறது தான் கடவுள். அது உண்மையிலே அது என்ன மீன் மனசு சொல்லியாச்சுன்னு சொன்னா, என்னுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம், நிஜஸ்வரூபம் கடவுளுடைய ஸ்வரூபம், நான் வந்து வெளிப்பாடுதாங்கிற மாதிரி அந்த மீனிங்ல அவங்க எடுத்துட்டாங்கன்னா கரெக்ட். ஏன்னா உண்மையிலே அதுதான் உண்மையிலே இருக்குது. நான் உண்மையில வந்து இந்த கான்சியஸ்னஸ் சொல்லிச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கான்சியஸ்னஸ் தானே. இந்த கான்சியஸ்னஸ் சொன்னா உணர்வு, அது வந்து அது ஒண்ணுதான் நமக்கு இருக்கு. மற்றதெல்லாம் அன்றி அல்லது மற்றதெல்லாம் நீங்க மூடி கண்ணை திறந்தா இருக்கும், கண்ணை மூடினா இல்லாம போயிடும். ஆனா இது வந்து மூடி மறைக்க முடியாது, மூடி மறைக்க முடியாம எப்பவுமே சுய விளக்கத்தோட இருக்கிறது தான் உண்மையானது. அந்த சுய விளக்கத்தோட இருக்கிறது வந்து கடவுளுடைய அம்சம். அதனால நீங்க எல்லாமே உங்களுடைய கான்சியஸ்னஸ் உங்களுடைய உணர்வுகள் அத்தனையுமே கடவுளுடைய அம்சம் தான். இது எல்லாமே பண்றதே நோக்கமே நீங்க இந்த நிலையை அடைகிறதுக்காக பண்றதுதான். இந்த நிலையை அடைஞ்ச பிறகு நீங்க அதை பண்ணணும் அவசியமே. இந்த இடத்துக்கு வர்றதுக்காக தான் நீங்க பக்தியில பண்ணாலும் சரி எங்க பண்ணாலும், பக்தியினுடைய இலக்கு வந்து சரணாகதிக்கு போறதுக்கு தான் பக்தியே கொடுக்கப்படுது. கடைசி வரைக்கும் பூஜை பண்ணிட்டே பக்தி பண்றதுக்கு பக்தியை கொடுக்கல. இதெல்லாம் பண்ணி கடைசியில சரணாகதிக்கு வந்துடணும். இந்த சரணாகதி நிலையத்துக்கு தான் நம்ம பேசுறோம். இது வந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலையை நீங்க என்ன பண்ணணும், எப்படி வெற்றி கொள்ளணும், சூழ்நிலை சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணணும். சூழ்நிலையை வெற்றிகரமா நிர்வாகம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பொழுது அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கான எமோஷன் உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் நீங்க வந்து சப்மிசிவா நீங்க சில ஒரு வார்த்தைகள் பேசணும்னு சொல்லி சொன்னாலே அந்த சூழ்நிலையை நீங்க வெற்றி கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா சப்மிசிவ் டெண்டன்சி வந்துடும் உங்களுக்கு. அதை நீங்க வந்து அந்த மாதிரி அப்ப நீங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா தான் அந்த டெண்டன்சி வராது. சூழ்நிலையை நீங்க வெற்றிகரமா நிர்வாகம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி நீங்க பண்ணணுமோ அந்த டெண்டன்சி வந்துடும். அது நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான். நீ இதுக்காக நீங்க வந்து உங்களுடைய டெண்டன்சியை நீங்க மாற்றி அமைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது உங்க கவனம் வந்து சூழ்நிலை மேலதான் இருக்கணும்னு சொல்லி உங்க மேல இருக்கக்கூடாது. இப்ப உங்க மேல இருக்கிறனாலதான் நினைச்சேன்னா இந்த உணர்ச்சி எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, இந்த உணர்ச்சி பிடிக்கல, இது எனக்கு நல்லா இல்ல, டிஸ்டர்ப்டா இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. நீங்க உங்களை பத்தியே நீங்க நினைக்க வேண்டாம். சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ உங்களுக்கே வரும். அது தேவைப்பட்டா அது வரும், தேவையில்லாம வராம போயிடும். இப்ப நீங்க அங்க வந்து உங்கமே வந்து இப்ப மெயினான ஆஸ்பெக்ட் என்னன்னா, எந்த பிரச்சனை இருந்தாலும் மனோ லயம் ஒரு ஏற்படுது. அந்த லயத்துல நீங்க விடுபட்டு மனோநாச நிலைக்கு போயிட்டீங்கன்னாலே மனோநாச நிலைங்கிறது ஒரு இன்னசென்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுறீங்க. நீங்க வந்து இன்னொசன் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்கன்னு எதுவுமே ரீடைன் பண்றது. நீங்க குழந்தைய பாத்துட்டீங்கன்னா குழந்தைக்கு வந்து குழந்தைக்கும் எமோஷன்ஸ் இருக்கு, அதுவும் கோவப்படும் பயப்படும் எல்லா உணர்ச்சிகளையும் காட்டும். ஆனா எந்த உணர்ச்சியுமே ரீடைன் பண்றது இல்லை, அடுத்த நிமிஷமே அதுல இருந்து விடுபட்டுறோம். பயப்பட்டுட்டாங்க, வருத்தப்பட்டுட்டாங்க, கில்ட்டியா எல்லாம் ஃபீல் பண்ணாது. கோவப்பட்டாங்க எல்லாம் கில்ட்டியா ஃபீல் பண்ணாது, அந்த கில்ட்டி ஃபீலிங்கே வராது. அப்ப இன்னொசன் ஸ்டேட்ல இருக்கிற காரணம் என்னன்னு சொன்னா, அது எந்த எமோஷனையுமே பிடிச்சு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் அது போகல விட்டுறது. அதான் நம்ம இன்னோசன் ஸ்டேட்னு சொல்றோம். அதே மாதிரி நீங்க ஒரு இன்னோசன் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க சூழ்நிலையும் மாறி போயிடும். நீங்க எதையுமே மனசுல போட்டு உள்ள அடைச்சு வைக்காம நீங்க பிடிச்சு வைக்காம இருந்து ஒரு லயத்துல நீங்க ஈடுபட்டு லயத்திலேயே மூழ்கி ஒரு சுழலை கிரியேட் பண்ணாம இருந்ததுனாலே போதும், அதுவே வந்து ஒரு சரியான நிலைக்கு கொண்டு போறோம். நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க எதையுமே பிடிச்சு வைக்கிறதுனாலதான் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது. நீங்க எதையுமே பிடிச்சு வைக்கலாம்னு இருக்குன்னா அவங்களே சொல்லுவாங்க, அவர் இப்படிதான் கத்து வரப்படுறாங்க, அடுத்த நிமிஷத்துல மறந்து விடுறாருன்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. அதனால அது அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து எல்லாருக்குமே ஏற்படும். எதையுமே பிடிச்சு வைக்காதபடி ஒரு உரைநிலை இல்லாதபடி திரவ நிலைக்கு போயிடும். அந்த மனசு வந்து திரவ நிலை, அந்த மனசு வந்து திரவ நிலைக்கு போறதா மனோ நாசம். நம்ம இல்ல நீங்க பாத்தீங்கன்னா உதாரணமா உங்க ஏஜ்ல ஒருத்தரை பாக்குறீங்க, பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பேசுவீங்க, நார்மலா நீங்க பேசுற மாதிரி பேசுவீங்க. அதே நேரத்துல ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைகிட்ட எப்படி பேசுவீங்க, உங்ககிட்ட ஒரு 3 நம்பர்கிட்ட பேசுற மாதிரியே பேசுவீங்க, 3 வயசு குழந்தைகிட்ட ஒரு கொஞ்சமா பேசுவீங்க. அப்ப என்னன்னு உங்களை அறியாமலேயே அந்த பிஹேவியர் மாறிடும். உங்க குழந்தைய பாத்தீங்கன்னா எப்படி பேசணுங்கிறது வரும். உங்களுக்கு ஈஸி ஏஜ் குரூப்ல உள்ளவங்கிட்ட பாத்தீங்கன்னா எப்படி பேசணும், அந்த டோன், உங்க அப்பியரன்ஸ், உங்களுக்கு பிஹேவியர் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க வந்து இன்னசென்டா மாறிட்டீங்கன்னு சொன்னாலுமே உங்களை அறியாமலே அடுத்த சைடு பீப்புளுமே வந்து உங்களுடைய இதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. அவங்களை அறியாமலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்க, உங்கள்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடுவாங்க. ஆனா பொதுவாக என்ன இருக்குன்னா,
ஒரு கணவன் மனைவிங்கிறது வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு பந்தத்தோட இருக்கிறதுனால அங்க வந்து உடனே உடனே ரிஷ்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது கொஞ்சம் மெல்லதான் வரும். அது ஏன்னா எல்லாருமே உரிமையில சில நேரங்களில் சண்டை போட்டுருவோம், பிரச்சனையும் பண்ணிடுவோம், அவங்களும் உரிமையில ஏதோ பண்ணிடுவாங்க. இதுல என்னன்னு இருக்குன்னா பண்றதுக்கு தப்பு இல்லை, அடுத்த நிமிஷமே அதுல வந்து விடுபட்டுறணும். அந்த மனோலயம் ஏற்படல தப்பு இல்லை, அந்த மனோலயம் வந்து கலைஞ்சு போயிடுற மாதிரி பாத்துக்கணும். இப்ப தானே பிரச்சனை.